இல்லையே திருநெல்வேலி ஏதாச்சும் விசேஷமோ இல்லை கோயில் கொலையோ ஏன் வீட்டுக்கு ஏதாச்சும் விருந்தாளியோ இல்லை வார கடைசியில் நாக்கு குருசியாக சாப்பிட்னாலோ கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இந்த ஒரு காம்போ இருக்கும். தேங்காய் பால் சாதமும் மட்டன் கறியும் தான். அதை எப்படி நீங்களும் வீட்லேயே செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருமாளே. இதமான சூட்டில் எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் அப்படியே இந்த மட்டன் கொழுப்பை ஆட் பண்ணணும்லே, அப்போனாலே டேஸ்ட் அசத்தலாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் இந்த கிராம்பு பிரியாணி இலை பட்டை நறுக்குன வெங்காயம் போட்டு அப்படியே பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்களே. அப்புறம் அதில் கொஞ்சம் அரைச்ச இஞ்சி பூண்டும் கொத்தமல்லியையும் அப்படியே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்களே. அப்புறம் இந்த தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் இந்த கல்லுப்பும் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருமுலே, பார்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும் போது ஒரு வாசம் வரும் பாருங்களே, எப்பா அப்படி இருக்கும். இப்போதாலே நம்ம மெயின் மேட்டருக்குள்ளேயே வரோம். நல்லா எல்லா ஆட்டுக்கறியும் நல்லி எலும்போட போட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும்லே. குக்கரில் போட்ட மொதல் விசில் நல்லா சூட்டுலையும் அப்புறம் ஒரு 20-25 நிமிஷம் கம்மியான சூட்லேயும் அப்படியே வேக வச்சுக்கோங்களே. குக்கரை துரத்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனும் வந்து என்னன்னு கேட்பாங்களே, இந்த மட்டன் குழம்புக்கு தேங்காய் பால் சாதம் இல்லாமல் சாப்பிட்டா அது எங்கள் ஊருக்கே பண்ணுற துரோகம்லே, அதனால் இப்போ நீ என்ன பண்ணுற, குக்கரில் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி பட்டை கிராம்பு பிரியாணி இலை அன்னாச்சி பூலாம் போட்டேன்னா சும்மா கம்ம 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 கம்மன்னு ஒரு வாசம் வரும் பாரு. அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்களே. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்களே. அதில் தக்காளியை நல்லா போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தேங்காய் பால் கல்லுப்புலாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கோங்களே. அப்புறம் என்ன, இந்த ஊற வச்ச அரிசியை போட்டு ஒரு 2 விசில் விடுங்களே. இதுக்கு மேல என்னெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு கறி குழம்ப அப்படியே அந்த தேங்காய் சோறு மேல ஊத்தி ஒரு காட்டு காட்டுனா பீஜம் போடல பீஜம் போடல. ஏய் மக்கா, கண்டிப்பாக அதை வீட்டில் செஞ்சு பாருங்களே, நல்ல சுவையாக மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்களேன், மறந்துடாதீங்க சரிங்களே.